அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி என்னடா, இன்றைக்கு நாம சுஜூது செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிரவர் யாரும் இல்லை. ஆனால் இன்று சில சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்கள் தர்காக்களில் சென்று அவர்களுடைய கபிரஸ்தானங்களுக்கு முன்னால் சுஜூது செய்கிறார்கள். இதை நான் என் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆனால் இது சிறுக்காக அமையுமா இல்லையா என்பதை தெளிவான விளக்கத்தோடு சொல்லவும். அஸ்ஸலாம். சகோதரருடைய கேள்வி, சஜிதாங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தானே செய்யணும், ஆனா இன்னைக்கு கபரு தர்காக்களுக்கு போனா கபருக்கு சஜிதா செய்யறாங்களே, நானே பார்த்திருக்கேனே, இதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா அப்படி கேட்டுக்கிறாங்க. கூடாதுங்க. ஏன்னா சஜிதா என்பது வணக்கம், ஆனா இருவகையாக இருந்தது. இதற்கு முன்பு வணக்கமாகவும் இருந்துச்சு, மரியாதாவும் இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து சஜ்தா செய்யுங்க அப்படின்னு மலக்குமாரத்தை சொன்னான். வயது குல்னா லில் மலாயிக்கத்து ஸ்ஜுது லி ஆதம. நம்ம மலக்குமார்க்கு சொன்னோம் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் சஜ்தா செய்யுங்கண்டு, மலக்குமார்கள் சஜ்தா செஞ்சிட்டாங்க, இப்லீஸ் மறுத்துட்டான். இந்த சஜ்தா மரியாதை. ஏன் அல்லாஹ் வந்து சஜ்தா வணக்கம் வணக்கம் மட்டுமா இருந்தா ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து சஜ்தா செய்யுங்க எப்படி சொல்லியிருப்பான்? அல்லாஹ் தானே சொல்றான் சஜ்தா செய்யுங்கண்டு. அந்த சஜ்தா மரியாதைங்கிறது தெளிவா புரியுது. மலக்குமார்கள் தெளிவா செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கும் சஜ்தா செஞ்சாங்க வணக்கம் அடிப்படையில், ஆதம் அலைஹிஸ் ஸலாம் சஜ்தா செஞ்சாங்க மரியாதை அடிப்படையில. இந்த மரியாதை அடிப்படையில் சஜ்தா செய்வதுங்கிறது முன்பு இருந்திருக்கிறதுங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலம் புரியும். அதே போல நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்ச்சி வரும். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செஞ்சாங்க, கீழே விழுந்து ஹர்ரு லஹு சுஜ்ஜதா அப்படியே வருது குர்ஆனில். கீழே ஹர்ர அப்படின்னா அர்த்தம் கீழே விழுவுறது, கீழே விழுந்து சஜ்தா செஞ்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியாதையின் அடிப்படையில். ஏன்னா வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அந்த அல்லாஹ் தான் இதையும் சொல்லி காட்டுறான் குர்ஆனில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சஜ்தா செய்யாங்கன்னு. அப்ப இல்ல, நம்ம என்ன புரியுறோம்? இந்த சஜ்தா மரியாதை செய்யணும் புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹ் தானே சொல்லி காட்டுறான். இப்படி மரியாதைக்கா சஜ்தா செய்வது என்று ஒன்று இருந்தது முன்பு உண்டான சமுதாயத்தில். அது ரெண்டு நிகழ்ச்சியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், குர்ஆன்ல தான் இருக்குது ரெண்டுமே. ஆனா நம் சமூகத்துல மரியாதைக்காகவும் சஜ்தா செய்யக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க சஜ்தா என்பது கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜ்தா செய்யக்கூடாது. அப்படி செய்ய முடியும் கூடும் என்றிருந்தால் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சமூகத்துல ஒரு மனிதன் மனிதன் சஜ்தா செய்யக்கூடாது. முன்னால இருந்திருக்கலாம், இப்ப கூடாதுங்க, தெளிவா தடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி கூடுமென்றா மனைவிக்கே சொல்லியிருப்பான கணவனுக்கு சஜ்தா செய்யணுங்கிறாங்க. அதனால இவ்வளவு நான் மரியாதைக்கு தான் செஞ்சேன்னு கூட யாரும் தத்துவம் பேசக்கூடாது. கூடாண்டா கூடாதுதான். இன்னைக்கு சில பேர் அந்த மாதிரி தராக்களை செஞ்சா அதுவும் தப்பு, அந்த தப்பை நம்மளாம் நீக்கணும். இப்ப தராவுக்கு போனாதான் நீக்க முடியும். தரா விட்டு வெளியே நின்றுகிட்டு அவெல்லாம் சஜ்தா செய்யறாங்க சஜ்தா செய்யறான்னு சொன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம தராக்குள்ள போகணும், நம்மளும் தியானத்தை பண்ணணும். அப்படி யாரா பண்ணா அவனை கூப்பிட்டு மார்க்கத்து கூடாப்ப ஏன் செய்யறேன்? இப்படி நல்ல பல பேரை நம்ம நல்வழி படுத்திருக்கிறோம் அல்லாஹ் உதவியால. நம்ம தராக்கு போங்கன்னு சொல்றோம், உள்ளே நடக்கிற தப்ப தப்புன்னு சொல்றோம், சும்மா சொல்றதெல்லாம் தடுத்து நிறுத்தி விவரம் கொடுத்துருக்கிறோம். அவ தராக்கு போனதுனாலதான். ஆனா சில பேரு தராவில் அந்த தப்பு நடக்குது இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தரா பக்கம் போகாம தப்பு நடக்கிறதுக்கு காரணமாயிடுறாங்க. அப்படி இருக்கூட போய் சொல்லணும்ல, நம்ம தராக்குள்ள போனதான் செய்ய முடியும், அதை நம்ம செஞ்சுதான் இருக்கிறோம். அதனால சஜிதா கூடாது. எந்த கபருக்கும் எந்த மனிதருக்கும் நம்ம மார்க்கத்தில் யாரா அப்படி செஞ்சா செய்யாதீங்க அப்படின்னு நீங்க தடுங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க.